நிறைவு சுற்று பேச்சாளராக திரு தனியரசு அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சமூக ஊடகங்கள் உயிரை பறிக்கிறது. எதன் அடிப்படையில்? இப்போ நீங்கள் ஒரு 4 நாட்களுக்கு முன்பு மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு புகழ்பெற்ற நீர்வீழ்ச்சி, சமூக ஊடகத்தில் புகழ்பெற்ற ஒரு பெண்மணி அந்த நீர்வீழ்ச்சியில் நின்று 300 அடிக்கு மேல் மலை உச்சியில் நின்று திரைப்படத்தில் ஒரு காட்சி வைந்தது. அந்த காட்சி வைக்கப்பட்ட இடத்தில் நின்று கொண்டு அவர் படம் பிடிக்கிறார். அந்த பெண், இளம்பெண், அந்த நீர்வீழ்ச்சியிலே 300 அடி பள்ளத்தில் விழுந்து மாண்டு போனார். சென்னையில் 4வது மாடியிலிருந்து ஒரு குழந்தை தவறி விழுகிறது, மீட்டுட்டாங்க பத்திரமா. ஆனால் அந்த தாயை இந்த சமூக ஊடகவியலாளர்கள் மிக கடுமையாக தொடர்ந்து அவரை சாடி தன் குடும்பத்தோடு தாயோடு தங்கியிருந்த அந்த இளம்பெண் தாய் தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போனார். இதெல்லாம் சமூக ஊடகங்கள் இந்த உயிரை பறிப்பதற்கு எது காரணமாக இருப்பது என்பது போல. இப்போ ஜம்மு காஷ்மீரில் இப்போ ஒரு அதனுடைய சிறப்பு சலுகைகளை ரத்து செய்கிறாங்க. அது உடனே என்ன செய்கிறாங்க தெரியுங்களா? அங்கே இருக்கிற இணையதளத்தை முதல்ல ரத்து செய்கிறது. சிம் போன் வேலை செய்யாது. ஒரு மக்கள், ஒரு அரசாங்க ஒரு திட்டத்தை அங்கு நடைமுறைப்படுத்துவதற்கு முதலில் தடை செய்வது சமூக ஊடகத்தை தான். அப்படின்னா என்னது? அப்படின்னா மக்களுக்கு அந்த கருத்து போய் சேரக்கூடாது என்பது தான். இங்கே கருத்து சுதந்திரம்னு சொல்கிறீங்கள, இப்போ காஷ்மீரில் என்ன கருத்து சுதந்திரம் இருக்குது? அங்கே இருக்கிற காஷ்மீரிய தேசிய இனத்திற்கு அந்த கருத்து சுதந்திரம் முடக்கப்பட்டு அவர்கள் பல நூறாண்டுகளாக பெற்று வந்த உரிமை மறுக்கப்பட்ட பிறகும் கூட இப்பொழுதும் அங்கு சுதந்திரமான இந்த சமூக ஊடகங்கள் செயல்படாது. ஆனால் அந்த காஷ்மீர் இந்தியாவிலே தான் இருக்கிறது. நீங்கள் ஐயா சொன்ன மாதிரி பிரிண்ட் மீடியா, அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள் இருந்த காலத்தில் இப்படி மக்கள் உடனடியாக விரைந்து ஒன்று திரள மாட்டான், வன்முறையில் இடமாட்டான். ஆனால் இன்றைக்கி சமூக ஊடகத்தில் விரைந்து ஒன்று கூடி அமைதியை சீர்குலைத்து சமூகத்தை பதட்டத்திலேயே அச்சத்தோடு நம்பிக்கை இல்லாமல் வாழ வைக்கின்ற இந்த நவீன சமூகத்திற்கு பெரும் கருவியாக இருப்பது சமூக ஊடகம் என்பதனால் மனிதனின் வாழ்க்கையை, மனிதனுடைய சிந்தனையை இந்த சமூக ஊடகங்கள் சிதைக்கிறது. இதை நேர் செய்து சீர்படுத்தி செதுக்குவதற்கு சான்றோர்கள் நாம். தொடர்ந்து அதை உருவாக்குவதிலே, மறுகட்டமைப்பு செய்வதிலே, புதிய சட்டங்களை இயற்றி ஏனும் அப்படிப்பட்ட சிந்தனையை, உயர் சிந்தனைகளை, அறிவும் நெறியும் சார்ந்த ஒரு சமூகத்தை கட்டமைப்பதற்கு புதிய சட்டங்களை உருவாக்க வேண்டும் வேண்டும் என சொல்லி என்னுடைய நிறைவாக என்னுடைய கருத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.